ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் நயாஸ் ட்வின்ஸ் ஹோம். நீங்கள் நம்ம சேனலில் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் ரெட் கலர் பட்டன் ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் கூடவே ஒரு பெல் ஐக்கான் வரும், அதையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். நான் நம்ம சேனலில் ஆல்ரெடி நிறைய ப்ரெக்னென்சி கேர் டிப்ஸ் வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கேன், அதோட லிங்க்ஸ் எல்லாமே நான் கீழே கொடுக்குறேன். வேணுன்னா நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு பிடிச்சிருந்தால் ஒரு லைக் கொடுங்க. வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரீ ப்ரெக்னென்சி கேர் வீடியோன்னே சொல்லலாம். குழந்தைக்கு ட்ரை பண்ணிகிட்டு இருக்கிறவங்க, பிளான் பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கு இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ இருக்க பெண்களில் நிறைய பேருக்கு இந்த இது தெரிஞ்சிருக்கலாம், தெரியாதவங்களுக்காண்டி தான் இந்த பதிவு. என்னென்னு பார்த்தீங்கன்னா ஓவலேஷன் பீரியட், அதாவது உமன்ஸுக்கு வரக்கூடிய ஓவலேஷன் பீரியட் அப்படின்னா என்ன, அதை எப்படி கல்குலேட் பண்ணுறது அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோ ஃபுல்லாக இருக்க போகுது. ஸோ வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த படத்தில் காமிச்சிருக்க மாதிரி ரெட் மார்க் பண்ணிக்கிற டேஸ்லாம் நம்மளுக்கு ஓவலேஷன் டேட்ஸ் அப்படின்னு சொல்லப்படுது. இதுலையும் 14வது நாள் முக்கியமாக சொல்லப்படுது. இதில் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா 28 டேஸ் நம்மளுக்கு பீரியட் சைக்கிள் இருக்குன்னா அவங்களுக்கு ஓவலேஷன் பீரியட் அந்த டேட் வந்து 14வது நாளில் இருக்கும். இது எப்படி சொல்ல முடியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பெண்ணோட உடம்புலையும் ஒரு கர்ப்பப்பை, ரெண்டு கருமுட்டைப்பை, ரெண்டு கரியணைப்பு குழாய், அதாவது ஓவரி அண்ட் ஃபிலோப்பியன் டியூப்ஸ் இருக்கும். இதிலிருந்து ஒவ்வொரு நம்ம பீரியட் சைக்கிளுக்கும் ஒவ்வொரு கருமுட்டை பையிலேருந்து 4 அல்லது 5 கருமுட்டை உற்பத்தி ஆகும். இது வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 4-5 கருமுட்டையிலேருந்து ஒரு கருமுட்டை வந்து ஹெட்டாக சூஸ் பண்ணி நம்மளுக்கு வெளியே கர்ப்பப்பைக்கு அனுப்புவாங்க. இந்த கருமுட்டை வந்து ஹெட்டாக சூஸ் பண்ண கருமுட்டை வந்து முதிர்ந்து நல்லா வெடித்து கருமுட்டை வெளியே வர்றதுக்கு 14வது நாள் ஆகும். இதனால தான் இந்த 14வது நாளை நம்ம ஓவலேஷன் டேட் அப்படின்னு சொல்கிறோம். இப்படி வெடித்து வெளியே வர்ற கருமுட்டை நம்ம உடம்புல ஒரு நாள்லேருந்து 1 நாள் வரைய உயிரோடு இருக்குன்னு சொல்லப்படுது. இந்த நேரத்தில் ஸ்பெர்மோட கனெக்ட் ஆகும்பொழுது நம்மளுக்கு அது ஒரு சைல்டாக உருவாகுது, ஒரு கருவாக உருவாகுது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பீரியட் சைக்கிள் நம்ம எல்லாருமே மென்ஷன் பண்ணியிருப்போம், கால்குலேட் பண்ணி வச்சுருப்போம். இந்த பீரியட் சைக்கிள் வந்து உங்களுக்கு 28 நாள் ஒருக்க வருது, அதாவது ஒரு 1ஆம் தேதி உங்களுக்கு வருது, நெக்ஸ்ட் பீரியட் 29வது வருதுன்னா 28 நாள் பீரியட்ஸ் அப்படின்னு நம்ம கால்குலேட் பண்ணிக்குவோம். அந்த கணக்கில் 28 நாள் உங்களுக்கு பீரியட்ஸ் இருந்ததுன்னா உங்களுக்கு ஓவலேஷன் டேட் வந்து கருமுட்டை வெளியே வர நாள் வந்து 14வது நாளாக இருக்கும். அதே 30 நாள் உங்களுக்கு நீங்கள் பீரியட் சைக்கிள் அப்படின்னா 16வது நாள் கருமுட்டை வரும். சிலவங்களுக்கு 34 நாள் கூட ஆகும். அந்த மாதிரி வரவங்களுக்கு 20வது நாள் அந்த கருமுட்டை அப்படிங்கிறது வெளியே வரும் அப்படின்னு இருக்குது. ஒவ்வொரு பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த பீரியட் டேட் அப்படிங்கிறது 28, 30, 34 அந்த மாதிரி இல்லாமல் சீரற்று இருக்கும். அந்த மாதிரி இருக்கவங்களுக்காண்டி தான் இந்த கருமுட்டை வளர்ச்சினால் வந்து 11 நாள்லேருந்து 16 நாள் ஒரு 1 வீக் வந்து நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள் அப்படின்னு டாக்டர்ஸ் வந்து மென்ஷன் பண்ணுவாங்க. இந்த 1 வீக் கான்சன்ட்ரேட் பண்ணால் அந்த ஸ்பெர்மும் எக்கும் கனெக்ட் ஆகும்பொழுது நம்மளுக்கு கரு உருவாக வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லப்படுறாங்க. ஸோ இதுதான் ஓவலேஷன் பீரியட் அப்படிங்கிறது. நம்ம பீரியட் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் ஆன நாள்லேருந்து 11வது நாள், அதாவது 11 to 16வது நாள் கூட நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணோம்னா கண்டிப்பாக குழந்தை பெறுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா ஓவலேஷன் நம்மளுக்கு பீரியட்ஸ் ஓவலேஷன் பீரியட் அந்த மாதிரி இருக்கும்பொழுது நம்மளுக்கு என்னென்ன சிம்டம்ஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒயிட் ஸ்பாட்டிங் இருக்கும், அது போல் ப்ரெஸ் பெயின் அந்த மாதிரிலாம் இருக்கும். இந்த மாதிரி இருந்ததுன்னா நம்மளுக்கு வந்து அடிவயிறு வலிக்கும் சில பேருக்கு, அந்த மாதிரி இருந்தால் நம்மளுக்கு வந்து ஓவலேஷன் பீரியட் அப்படி நம்ம கால்குலேட் பண்ணிக்கலாம். இது அப்படி இருக்கும்போது ஓவலேஷன் பீரியட் சமயத்தில் நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணும்பொழுது கண்டிப்பாக கருத்தரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே. நீங்கள் ப்ரெக்னென்சி பிளான் பண்ணிகிட்டு இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்தனா ஒரு லைக் பண்ணுங்கள். அப்படியே யாராவது ப்ரெக்னென்சி பிளான் பண்ணுற உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலில் அடுத்தடுத்த வீடியோ பார்க்கறதுக்கு ரெட் கலர் பட்டன் ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். Thank you so much.